வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தமிழ் டெக் டூல்ஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி கூகுள் ஆட்சன்ஸ் வந்து பின் வெரிஃபிகேஷன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி பேங்க் அக்கௌண்ட்டை அதில் ஆட் பண்ணுறது, அது மூலிமா எப்படி அமௌண்ட் நம்மளை அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் டூல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட புது புது வீடியோக்களும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்மளுக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு பின் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. இதில் நம்மளுக்கு 6-digit பின் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த பின் நம்பரை கூகுள் ஆட்சன்ஸில் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு பேமெண்ட் மெத்தட் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பேமெண்ட் மெத்தடுக்கு $100 சம்பாதிச்சா தான் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து டிரான்சாக்ஷன் ஆகும். அது கம்மியாக இருந்தால் டிரான்சாக்ஷன் ஆகாது. ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டு $10 ஏர்ன் பண்ணிட்டாலே உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளுக்கு பின் வெரிஃபிகேஷனுக்காக லெட்டர் அனுப்பிடுவாங்க. இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு அதுலேயே கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில். இதில் நம்ம பேங்க் நேமு, பேங்க் அக்கௌண்ட் நேமு, அடுத்து அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்சி கோடு, முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் கோடு. இந்த ஸ்விஃப்ட் கோடு நீங்கள் பேங்க்கில் போய் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது இருந்தால் தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண முடியும் நம்ம கூகுள் ஆட்சன்ஸோட. அடுத்து உங்கள் வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் www.google.com/adsense அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிருங்க. போயிட்டு அங்கே உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிடுங்க. இப்போது பின் வெரிஃபிகேஷன் பேஜுக்கு நம்ம 3 ஸ்டெப்பில் போகலாம். கீழே அங்கே வெரிஃபைங் யுவர் பில்லிங் அட்ரஸ் நீங்கள் பண்ணுங்கள், அங்கே வெரிஃபை கொடுத்தீங்கனாலும் போகும். அப்படி இல்லைன்னா மேலே ரெட் கலர் பேனர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் யுவர் அதில் செகண்டரி கிளிக் பண்ணிவிட்டு அதில் யுவர் பேமெண்ட் மெத்தட்ஸ் ஆர் ஹோல்டிங் இருக்கும், அதுக்கு போய் அங்கே கீழே இந்த பக்கம் ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜுக்கு போகும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா செட்டிங்ஸ் வந்துட்டு கீழே வந்து அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை அட்ரஸ்ன்னு இருக்கும், மேலே அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெரிஃபை அட்ரஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து டேரெக்டாக போகும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த பின்னை 6-digit பின்னை நம்ம என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு இருக்கும், அதை கொடுத்தோம்னா நம்ம பின் சப்மிட் ஆகிடும். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ கொடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்னு வருது. இப்போ வந்து நம்ம ஹோம் பேஜுக்கு போயிடும் டேரெக்டாக. இப்போ பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேஜை ஒரு தடவை ரீலோட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்னோடய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு அப்படியே போன மாதிரி செட்டிங்ஸ்க்கு போயிட்டு இந்த தடவை பர்சனல் செட்டிங்ஸ்குள்ளேயே போயிட்டு கீழே பேமெண்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணுறதுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹவ் யூ கேட் பெய்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட் யூ பேமெண்ட் மெத்தட்னு இருக்கும், அதுக்கு நம்ம கிளிக் பண்ணோம்னா உள்ளே என்ட்ரி ஆகிடும். இதில் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நேமு, அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, ஐஎஃப்சி கோடு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே நான் வந்து நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன், அதை எல்லாத்தையும் நான் அப்படி எடுத்து காப்பி பண்ண போகிறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டேன், கீழே சேவ் கொடுக்குறேன். இப்போ சேவ் கொடுத்தையுமே நம்ம பேமெண்ட் மெத்தட் ஆட் ஆகிடும். இப்போ மறுபடியும் நான் சூஸ் யுவர் பேமெண்ட் மெத்தட்ன்னு பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நம்ம பேமெண்ட்டில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் இருக்கும். இதை வந்து நம்ம நான் ப்ரைமரி அக்கௌண்ட்டாக வச்சுக்கலாம், செகண்டரி அக்கௌண்ட்டாகவும் வச்சுக்கலாம். இதில் வேணும்னா இன்னும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அக்கௌண்ட்டை டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் நம்ம கிட்ட எத்தனை அக்கௌண்ட் இருந்தாலும் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா அதை எடிட் கூட செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் தெரிஞ்சுக்க Stay tuned with Tamil Tech Trick. Thank you.